பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதம் உட்பட, அதற்கு முன்னர் ஐநா மனித உரிமைகள் ஆணையக்குழுவுக்கு எழுதிய கடிதம் உட்பட சில முயற்சிகளை ஒற்றுமைப்பட்டு தமிழ் தேசிய தரப்பிலிருந்து தமிழ் தேசிய கட்சிகள் தலைவர்களோடு இருந்து ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். அது ஒரு பரம்பரிய ஒரு 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 ஐக்கியப்பட்ட ஒரு சக்தியாக எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சிகள் இப்பொழுது எடுக்கப்படுகிறது. அந்த முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையை எனக்கு இருக்கின்றது. அரசாங்கம் எங்களை தமிழ் மக்களை தமிழ் தேசிய கட்சிகளை மீண்டும் மீண்டும் கடந்த அரசாங்கங்களைப் போலதான் இந்த அரசாங்கமும் மீண்டும் ஏமாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்ற முறையிலே நாங்கள் சர்வதேச ரீதியாக அவர்களுடைய ஆதரவுகளை பெற்றால்தான் எங்களுடைய இந்த நீண்ட புரையோடி போயிருக்கின்ற எங்களுடைய அரசியல் தீர்வாக இருந்தாலும் அல்லது இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு நியாயமான நிரந்தர நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு தீர்வாக இருந்தாலும் அதற்கு சர்வதேசத்தினுடைய தலையீடு இல்லாமல் மஹிந்த ராஜபக்ஷ கோட்டபாய ராஜபக்ஷவுடைய கூட்டு அரசாங்கம் கூட்டு குடும்ப அரசாங்கம் எந்த தீர்வையும் வழங்காது என்பது இப்பொழுது வரைக்கும் எங்களுக்கு தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். நாங்கள் பிளவுபட்டிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய தீர்வு எங்களுக்கு ஒரு